கோவையில் இந்திய இதய அறுவை சிகிச்சை சங்கத்தின் வருடாந்திர கருத்தரங்கத்தை தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று துவக்கி வைத்தார். இந்திய இதய அறுவை சிகிச்சை சங்கத்தின் வருடாந்திர கருத்தரங்கான ஐஆக்ஸ்கான் 2023 எனும் கருத்தரங்கு கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வை இன்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாக SNR அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் கலந்து கொண்டார். இந்த மருத்துவ கருத்தரங்கில் உலகம் முழுவதும் இருந்து 1200க்கும் அதிகமான இதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொள்கின்றனர். இதய அறுவை சிகிச்சையில் உள்ள புதுமைகளை எடுத்துரைக்கவும் இதய அறுவை சிகிச்சை குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் தளமாகவும் இந்த கருத்தரங்கு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கருத்தரங்கின் முக்கிய உரையை உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் வழங்கினார். பெருந்தொற்றை நாம் கையாண்டதும் அதன் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்களும் என்ற தலைப்பில் அவர் பேசினார். இன்று நடைபெற்ற துவக்க விழாவில் இந்திய இதய அறுவை சிகிச்சை சங்கத்தின் தலைவர் டாக்டர் மெகர்வால் மற்றும் அதன் செயலர் டாக்டர் ஹிரேமத் தலைமை தாங்கினர். இந்த கருத்தரங்கை வெற்றிகரமாக நடத்த கடந்த 6 மாதங்களாக உழைத்து வந்த ஒருங்கிணைப்பு குழுவிற்கு கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் தியாகராஜமூர்த்தி இறுதியாக தனது நன்றிகளை தெரிவித்தார். குறிப்பாக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் டாக்டர் முரளிதரன் மற்றும் பொருளாளர் டாக்டர் விஜய் ஆகியோரின் பங்களிப்பிற்கு நன்றிகளை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.